சின்ன சந்தேகம், இந்த ஆடு உருக்கன்றது அது உண்மையான நான் தானுங்களா? அதுதான் உண்மையான நான். ஆளுறக்கத்தில் ஒவ்வொரு செல்லும் அனுபவிக்கிறது, உங்கள் மொத்த அஞ்சு கோஷங்களும் அதை கடந்து இருக்கு. ஆளுறக்கம்ன்றது வந்து அதை இது பண்ணுறாங்க. கரெக்டு, அதுதான் எல்லா சந்தேகம் இதில் மாத்திரம் இந்த சயின்ஸில் வந்து கெஞ்சித்து, அதாவது ஆபரேஷன் சர்ஜரி தேட்டருக்கு போயிட்டு ரைட் லெக்கா லெஃப்ட் லெக்காவே கன்க்ளூஷன் வந்துருட்டா, அப்படிலாம் சர்ஜரி நடந்திருக்குல்ல? நல்ல லெக்கை விட்டுட்டு இந்த ஆக்சிடென்ட் ஆன லெக்கை விட்டுட்டு நல்ல லெக்கை சர்ஜரி பண்ணி பண்ணுற மேதாவிகள்லாம் இருக்கார்ல, அப்படின்னா இங்கே எவ்வளோ இதில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா கிடைச்சிருக்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கேஜுக்குள்ளே அடைஞ்சதே ஹையஸ்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கேஜுக்குள்ளே இருக்கும் பொழுதே இதை வந்து முடிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கணும், இதுக்கு வெறி கொள்ளணும். நான் சொல்கிறது வந்து 12-14 வயசு பையன்லேருந்து சொல்கிறேன். நம்மளாம் எவ்வளோ சீனியர் ஆகிட்டோம், அதனால் இனி ஒரு கணம் பொறுக்கக்கூடாது. அப்படியே பாடுறார் தாய்மானவர், இந்த கதியின்றி உறங்கேன், இந்த ஆன்மஞான கதியில் நான் தோயாமல் உறங்க மாட்டேன், மேற்கருமம் பாரேன், அடுத்த வேலை நான் பண்ண மாட்டேன், கருமம் செய்கிறவனா நான் இருக்க மாட்டேன். அதாவது கருமம் செய்தல் என்ன, நினைத்தல் முதற்கொண்டு உணர்ச்சி வயப்படுதல் முதல், எனக்கு இந்த உணர்ச்சி முக்கியம் இல்லை, எனக்கு இந்த உணர்ச்சி முக்கியம் இல்லை, அந்த உணர்ச்சி முக்கியம் இல்லை, பஞ்சு புலன் உணர்ச்சியிலேருந்து எண்ணெய் கூட்டத்திலேருந்து இதெல்லாம் கர்மம்ன்றார் அவர், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அவ்வளோ பௌருஷம் வேணும், அவ்வளோ ஆண்மை வேணும். இந்த ஆண்மைன்றது பெண்களுக்கும் சேர்த்து, மனத்தில் தீரத்தன்மை தான் ஆண்மை பௌருஷம். இப்போ இந்த ஆளுறக்க நிலைன்னு நீங்கள் கேட்குறீர்கள், ஆளுறக்க நிலை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிப்படையில் நான் என்ன சொல்வேன், எல்லையில்லா பேரிருப்பு. இந்த மூணும் எல்லாம் இருக்கவே இருக்காது, பிளஸ் அகண்ட பேரறிவு. பிளஸ் அகண்ட பேருணர்வு. நீங்கள் கேட்குறீங்கள, இந்த தூக்கம்ன்றது ஆக்சுவலாக இருக்கேனா, நான் இருக்கேனா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கேட்குற அந்த நான் வந்து நீங்கள் மீன் பண்ணுறது எல்லாமே என்ன, பொய் நான் பாவங்களுடைய கூட்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உடம்பளவாக நினைக்கிற நான். இது வந்து எப்படி குறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒரு ரவுண்டாக போடுறேன், இப்படி போடுறேன். இதுலேருந்து இதுவும் வந்து ஒரு ரவுண்ட் போடுறேன், இதுதான் வந்து ஐ நான், சரியா? இந்த ஐ நான் வந்து இந்த எல்லையிலா பேரிருப்பு பேர் இது வந்து எப்படி இருக்குன்னா, வந்து ஆக்சுவலாக வந்து ஆகாசத்துலேயும் எந்த இடத்துலையும் மறைப்பு தனியாக இல்லை. இந்த நான்குள்ள நான் வந்து இதை பற்றிய உண்மை தெரியாததுனால வந்தது பேர் அறியாமைன்னு பேர். புரியுமா? இதை பற்றி தெரியாத பேர் தான் அறியாமை. இங்கே வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஸ்பெயின் தெரியாது, இது ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழ் தெரியும், இந்த தெரியாது தெரிஞ்சதே கிடையாது. என்னென்னா கம்ப்ளீட்டாக ரூட்டையும் மிஸ் பண்ணுது, அது பேர் அறியாமை. மூல அறியாமைன்னு சொல்வா, அதுதான் அறியாமையே, அது பேர் தான் இக்னோரன்ஸ். இது வந்து இதுலேயே ஊறி கிடக்கு, இதில் இது இது இல்லாத தன்மையிலேயே இது வாழ்ந்துட்டே இருக்குது, கணம் தீரும். இது இல்லாத தன்மையில் இது வாழறதுன்னா அது எப்படி வாழறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உடனே வந்து இன்டலெக்டை படைக்கிறது, புத்தி தத்துவம் வருது. பிரபஞ்சத்தில் ஆறாவது அறிவான புத்தி தத்துவமும் மன தத்துவமும் எழும்புற இடம் மனிதன் கிட்ட தான், அவனுக்கு தான் மறைப்பு. ஒரு புலி இல்லை, அதுக்கு மறைப்பும் கிடையாது விளக்கமும் கிடையாது, டுவாலிட்டிஸே கிடையாது, அது பிறவியே விலங்கு இல்லை. இவனுக்கு தான் இந்த மறைப்பு, மறைப்பு தெளிவு இதெல்லாம், சரியா? இப்போ வந்து இது வந்து சதா வந்து இதுக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. இதுக்கு என்ன தன்மை, இதுக்கு ஆதி நடு
அந்தம் இல்லாதது, முடிவில்லாதது. ஆதி அந்தம் நடம் எதுவுமே கிடையாது, காஸ்ட்லெஸ், காரணமற்றது, தனக்கென ஒரு காரணமற்றது, சார்பற்றது. செல்ஃப் எஃபல்ஜென்ஸ், இதுதான் செல்ஃபே, உண்மையான செல்ஃப் இதுதான் நான். இதை தான் நம்ம உதாரணத்துக்கு ஆழ்வுறக்கத்தை சொல்றோம். ஆனா 750 கோடி மக்களும் படுத்து எழுந்துக்கிறது வந்து கம்ப்ளீட் அப்ளிவியனுக்கு படுத்து எழுந்துக்கிற, அதாவது பெரிய இருட்டுக்கு, பேரிருட்டு. அவ கிட்ட இருக்கிறது பேரிருட்டு, ஒண்ணுமே இல்லாத அறிவு, ஜடத்தன்மை, அதுக்கப்புறம் என்ன, உணர்வற்ற தன்மை. சித்து என்ன சொல்லுவா, சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவா. சத்துக்கு ஆப்போசிட் வந்து அசத்து. அவ கிட்ட இருக்கிறது என்ன, அசத்து. அப்புறம் அனித்தியம், அச்சித்து. அச்சித்துக்கு என்ன சொல்லுவா, சித்து ஜடம், ஆப்போசிட், நேர் ஆப்போசிட் அசத்து. அசத்துனா என்ன அர்த்தம்னா அனித்தியம்னு அர்த்தம், அனித்தியம். ஒரு அதாவது அது இருந்தும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், காணல் நீர் இருந்தும் ஒண்ணுதான், தெரிஞ்சும் ஒண்ணுதான் கண்ணுக்கு, அது உற்பத்தி ஆகாம இருந்தாலும் ஒண்ணுதான், கரெக்டா, ஏன்னா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அந்த மாதிரியா சத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து அனித்தியம், அனித்திய தன்மையே இதனுடைய தன்மை. இது நம்ம தூக்கத்தோட தன்மை. அதனுடைய இன்னொரு தன்மை ஜடத்தன்மை. அதனால நம்ம உடம்பே ஜடமா கிடக்கு. ஒருத்தனுக்கு தலகாணி இல்லைன்னா நீங்க தூங்கின பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு இதுக்கு தலகாணி, அவன் உருவி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான், காத்தால எழுந்துதான் சண்டை போடணும், புரியுதா? சோ ஜடம், அசத்து, அனித்தியம், ஜடம், அதுக்கப்புறம் என்ன, துக்கம். இங்க உணர்வுன்னா ஆனந்தம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இந்த தன்மை வந்து ஆனந்த கிளர்ச்சியா இருக்கு, சுயமான ஆனந்த பொருள். அந்த கழிப்பினுடைய ஊரு எங்கேயோ ஒரு தேவையில தான் நம்ம எண்ணம், அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம சந்தோஷம் காண்றோம். அந்த கழிப்பினோட அதனால்தான், ஐயோ இன்னும் கண்ண நல்ல கனவா இருக்கே, எழுந்துக்க வேண்டாம், கனவுன்னு தெரியும், தூங்கிட்டே இருப்போம், நல்ல கனவு, நல்ல பொழுதா விடியிருது, நல்ல கனவு காட்டுறோம், சுப கனவு அப்படின்னு ஏதோ ஒரு டைப் போட்டு. அதனால தான் சொல்லுவேன், ஆன்ம ஞானம் கூட ஒரு சுப நிகழ்வு, சுபவாசனை, சுப அசுபம் தான் இருக்கு அங்க, நல்லது கெட்டது கூட கிடையாது, இரட்டை உணர்ச்சிகள் கிடையாது, சுபம் அசுபம். எது வாசனைகள்ல சுப வாசனை வந்ததுன்னா ஞானம் கிடைக்கும், கிட்டும் ஞானம் கிடைக்கும், அது கூட வாசனை தான், ஞானம் கிடைக்கிறது கூட வாசனை தான். அதிர்ஷ்டம் சொல்லுவா இல்ல, அந்த மாதிரி அதிர்ஷ்டம்னா பார்க்காமல் எங்கேயோ இயங்கி நல்ல பலனை கொடுக்கறது, அது பேர் அதிர்ஷ்டம் தமிழ்ல சொல்லுவா. அதிர்ஷ்டம்னா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம், திருஷ்டம்னா பார்க்க முடியாது சமஸ்கிருதத்துல, அதிர்ஷ்டம், புரியுதா? பார்க்க முடியல ஆனா நல்ல பலனை கொடுக்கறது, புரியுதா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து மொத்தமுமே வந்து இருக்கிறது சுப வாசனை, அசுப வாசனை. நம்ம கிட்ட முடிச்சுட்டு இருக்க சுப வாசனைன்னா உண்டான அத்தனையும் நம்மளா வேக வேக வேகமா தேடணும், வேக வேகமா. ஐயோ எனக்கு சுப வாசனையிலே உச்சக்கட்டம், சுபம் நடக்கணும்னா என்ன நடக்கணும், மங்களமானது நடக்கணும்னா என்ன, இந்த உயிர் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியப்பட்டோம், கரெக்டா? இந்த உயிர், இதனால வாழப்படுற நினைவுகள், உணர்ச்சிகள், இதுக்கு படுற போராட்டம், இந்த உலகம், இதை எல்லாமுமே வந்து என்ன சாரம் இருக்கு, என்ன இருக்கு, அப்படி உணர்த்ததுனால தான் அதை வந்து ஞானத்தை கூட சுபவாசனைன்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா துக்கம், இந்த 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 உணர்வு வந்து ஆனந்தமாகவே இருக்கு, அந்த வெறும் ஆனந்தம் இல்லை, அறிவான ஆனந்தம். எப்படி அறிவான ஆனந்தம்னா, ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஒரு சர்க்கரையாக ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இரும்பு போகிறது இல்லை, அந்த இனிப்பு சுவைன்றது அறிவு தானே, சுவைகளில் அறுசுவைகளில் அதுவும் அதை தானே நோக்கி போடுறது, ஈ பறக்கிறது, ஸ்வீட்ஸ் மேலே ஈ பறந்துட்டே இருக்கு. ஸோ எல்லாம் வந்து அந்த நேரடியாக ஃபியூயல்னு சொல்லப்படுற அந்த சுகரை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்கப்படுறது இல்லை, பயாலஜிக்கல் உயிரினங்கள் அத்தனையும், நம்மளும் அதுக்கு அந்த அறுசுவைக்கு ஆட்படுறோம்ல. அந்த மாதிரி அறிவே ஒரு சுவை, அது என்ன சுவைன்னா ஆனந்த சுவை, ஆனந்தம், எக்ஸ்டசி, களிப்பு, எல்லாம் எங்க, ஒண்ணுமே இல்லாத இடம் மாதிரி இருக்கிற
அப்படியே வந்து தனியான பொய் நானுக்கு வந்து அது அறியாமை. ஆனா அதுவே தான் பரம்பொருள், அதனுடைய ஒரிஜினல் முகம் இது, பொய்யான ஐயனுடைய முகம் இது, பொய் நான். புரியுதா? இது வந்து இதனோட இது வந்து பெரிய ஐ போட்டுக்கோங்க வேணா, இது வேணா சின்ன ஐ போடுங்க, கேபிட்டல் லெட்டர் ஐ, இது ஸ்மால் ஐ. சரியா? இதை உணராததுனால, இதை உணராதது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து எல்லா பயாலஜிக்கல் இதுலேருந்து ஒரு ஒரு சில அமீபாவாக நம்ம அதுதான் அவர் சொல்கிறார் மாணிக்கவாசகர், புல்லாகி புண்டாகி புழுவாகி மரமாகி தேவராகி முனிவராகி கணங்களாகி அசுரராகி எல்லாத்தையும் கொண்டு வர்றார்ல. அப்படின்னா என்ன, எல்லாத்துக்குள்ளேயும் உயிர்த்தன்மை, அதாவது புல்லுலேயும் உயிர்த்தன்மை இருக்குது, தாவரத்துலேயும் உயிர்த்தன்மை, கல்லுலேயும் உயிர்த்தன்மை இருக்குது, நம்மளது பொறுத்து வரைக்கும் மண் துகள்கள் எல்லாம் அணுக்கள், அணுக்கள்குள்ளெல்லாம் பிளாக் மேட்டர் இருக்கு, பிளாக் எனர்ஜி இருக்கு, ஃபோர்ஸஸ் இருக்கு, எல்லா சகலமும் நீக்க மாற இந்த ஐ வந்து அப்படி இருக்கு. இந்த ஐ இப்படி இருக்குன்றத உணரலைன்னா இது எதையாவது உடனே என்ன பண்ணும், புத்தி தத்துவத்தை கொண்டு வருது. புரியுதா? இன்டலெக்ட கொண்டு வருது. அப்புறம் இன்டலெக்ட் கீழே மைண்டை கொண்டு வருது. சரி, இங்கே இங்கே மத்தனமாக இது படைக்கப்பட்டது. அதுக்கு தான் அங்கே மாணிக்க வாசகர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, புல்லாவும் இருந்திருக்கேன், பூண்டு செடியாகவும் இருந்திருக்க, புழுவாகவும் இருந்திருக்க, மரமாகவும் இருந்திருக்க, பறவையாக இருந்திருக்க, பாம்பாக இருந்திருக்க, கல்லாக இருந்திருக்க, பேயாக இருந்திருக்க, மனிதராக இருந்திருக்குன்னா என்ன அர்த்தம், மொத்த காஸ்மாஸ், மொத்த மனம். புரியுதா? ஸோ மொத்த மனத்தில் இதை உணராததுனால, இதை உணர்றதுக்கு இந்த வடிவம் தான் வேணும், மனித வடிவம் வேணும், ஹியூமன். அதுலேயும் சும்மா இருப்பா முடியும், அது இப்படி தான் இருக்குப்பா, இங்கே நானுக்கு தனியாக எனக்கு ஒன்றும் கழட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு செட்டில் ஆகணும். அது செட்டில் ஆகுதுன்றது எப்படி, ரியலாக செல் மெமரிக்கு நீங்கள் ஏற்றணும். இந்த பொருளை நான் எதுக்கு இப்போ எடுத்து உபயோகிக்கிறேன்னா அப்படின்றது வந்து, ஃபஸ்ட்டு இதை எடுத்த இந்த பொருளும் ஜடம், எடுக்கிறவனும் ஜடம், அவன் உணர்ச்சியும் ஜடம், உபயோகத்துக்கு தவிர இதுக்கு ஒன்றும் கிடையாது. எழுதி முடிச்ச பிறகு வச்சிடும். அதை போல் யாராவது வந்தான்னா பேசிட்டும் பதில் சொல்லிட்டும், அது ஆல்ரெடி மெக்கானிக்கல். ஆக்சுவலாக நீங்கள் பர்ஃபெக்ட் மெஷின் மாதிரி இயங்கினீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இயங்குவீங்களே இல்லையா? கரெக்டா? ஒரு கடிகாரம் தப்பு பண்ணுறதில்ல. ஒரு நொடின்றது ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடின்றது அது கணம் தப்பி போகிறதில்ல, ரெண்டு ரெண்டாக ஜம்ப் பண்ணுறதில்ல. அதுக்கேற்ற பல்ஸ் ரேட் தான் வச்சுருக்கான். நம்ம ஹிருதயத்துக்கு 72 வச்சுருக்கான். கிட்னிக்கு ஏதோ விதமான டைப் ஆஃப் ப்ராசஸிங்னு ஆர்கனில் பண்ணுறது, அவயவங்களை உருவாக்குற அந்த மாலிகுல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. பூமி கதி பிசகாமல் 24 மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்டு வருது, ஃபுல் சைக்கிள் தன்னுடைய அச்சுலேயே வருது. இது எல்லாம் மெக்கானிக்கலாக இல்லையா? நீ இதில் உன்னுடைய புத்தியை மாத்திரம் என்னமோ டிவைனாக நீ எப்படி நினச்சிட முடியும், கரெக்டா? அதனால தான் தைரியமாக ஒதுக்குங்க, நிறுத்துங்க, இங்கேயே கிடையாது, ஆன்மீகமே கிடையாது, இங்கே ஆன்ம ஞானமும் கிடையாது. வேற ஏதாவது நீ ஆன்மீகம் சொல்லியிருந்தா அது இன்னும் ஏமாத்தின்னு இருக்க ஒன்று நீ. புரியுதுமா? இன்னும் கர்மாவாக நீங்கள் எதான பண்ணியிருந்தீங்கன்னா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதே மதஸ்தலங்களை உபயோகிங்க. எந்த மதமும் இது இல்லை, மகான் உணர்ந்தார். இவங்க தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இந்து மதத்துக்கு கோடானு கோடி காடு இல்லையா, 1008 கடவுளர். அதனால் என்ன இருக்குது, நிறைய குழப்பம், எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் வியாக்கியம். புரியுதா? வீட்டுக்கு இந்த மாதிரி நல்லது, திசைகளுக்கு இந்த மாதிரி நல்லது, உடம்புக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது, விதவிதமான ஆன்மீகம், எல்லாத்துலேயும் ஆன்மீகம். அது ஒன்று தாங்க அட்டிஞ்சு சேர்த்துருவாங்க. என்ன என்ன புத்தி அப்படி பண்ணுறது, இந்த புத்தி தத்துவம் வருது. புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்தை டெப்ளாய் பண்ணுறவர் யார், இவர் தான் கமாண்டர் இன் சீஃப், ஐ ஐ இவர் தான் சிஇன்சி கமாண்டர் இன் சீஃப். போருமா? தூங்கும்போது இவர் இல்லை, இவர் இல்லைன்னா இவங்க இல்லை, இவங்களுக்கு தனி இருப்பு இல்லை. 5 அறிவு வரைக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா இது இல்லை, அங்கே விலங்கினத்தில் ஒரு யானை கிட்ட நான் பாவம் இல்லை, அதனால் மனம் தனித்து இல்லை, மொத்த உணர்ச்சிகளில் ட்ரா பண்ணிக்கிறது.
அதுவும் ட்ரா பண்ணுறது தான், ஆனால் அது தெரியாமையே ட்ரா பண்ணுறது, தானே யானேன்னு தெரியாமல் ட்ரா பண்ணுறது. அதனால் அங்கே ஆன்ம ஞானமும் கிடையாது. ஆனால் ஜம்பிங் வந்து எப்படி வேணால் நடக்கும், புரியுதா? எல்லாமே சட்டில் ப்ராசஸ் தான், ஆழுறக்கத்தை உணராத ப்ராசஸ் தான், புரியுதா? ஆனால் அவைகள்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து பண்ணுற சும்மா இருவ வந்து அவைகள் தெரியாமே பண்ணிட்டுருக்கு. புரியுமா? நான் இல்லாமல் பண்ணுறதுனால அது சாயுஜ்யம் அடையலை, திருப்பி அது என்ன பண்ணோம், எலிவேட் ஆகிடும். அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரமோஷன் தான் இருக்கும், டிமோஷன் நிறையா இருக்காது. அங்கே வந்து தப்பு ரைட்டே கிடையாது, ரைட்டே மனம் இருந்தால் தான் இரட்டை உணர்ச்சி. ஸோ அதனால் வந்து ஒரு யானைக்கு வந்து தப்பு பண்ணேன்றதும் கிடையாது, மதம் பிடிச்சா அது தப்பு பண்ணுறதும் கிடையாது, மதம் பிடிக்காத நல்ல யானை அப்படியே கோவில் யானை வந்து நல்ல யானையும் கிடையாது, எந்த கிரெடிட்டும் எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்த எலிவேஷன் உண்டு. ஏன்னா அது பிரம்மமாகவே இருக்குது. எப்படின்னா அந்த உணர்ச்சிகள் இருக்குது கூட தெரியாமல் இரட்டை உணர்ச்சிகளை கடந்த மாதிரி இருக்குது, புரியுதா? தூங்கிட்டு இருக்கு. அதனால தான் விலங்கு என்னம்னா என்ன, உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டதுன்னா தூக்கம்னு பேர், பெரிய தூக்கம். அதுகளுக்கு விடுவு கிடையாது. ஆனால் விடுவு எப்படி வரும்னா மனிதனாக வரும், மனிதனாக வந்து நம்மளும் அப்படி தான் இருந்திருக்கும். அதனால தான் அவர் பாடுறாரு, இது டீப்பஸ்ட் சயின்ஸ். நீங்கள் ஒரு ஒரு செல்லு தான், செல்லுனோட சைஸ் வந்து மனித குழந்தைக்காக இருக்கட்டும், இதுக்காக இருக்கட்டும், யானையினுடைய கர்ப்பமாக இருக்கட்டும், கருவாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒன்று தான் சைஸ், புரியுதா? அப்படின்னா யானையாக பிறக்க அந்த செல்லை யானையாக மாற்றுறது மனம், மொத்த மனம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் சித்தம்ன்றோம். இது பூரா இந்த சைடு, அதாவது இந்த நான் வந்து இந்த தனி மனத்தையும் தனி புத்தியையும் தனி இன்டலெக்டையும் எங்கேருந்து கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் பாவம் வந்து சித்தம்னு ஒன்று இருக்கு. அந்த சித்தம்ன்றது என்ன, இது வந்து ஜொலிச்சுட்டே இருக்கு, இது வந்து உயிர்ப்பே, மெய் உயிர்ப்பு இதுதாங்க, இது பொய் உயிர்ப்பு. நம்மளுடைய சரீரத்தில் துடிக்கிற ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், ஒரு செல்லாக இருக்கட்டும், ஹீல் ஆகட்டும், ஹீல் ஆகாமல் இருக்கட்டும், ஜுரம் வரட்டும், ஜுரம் வராமல் இருக்கட்டும், நல்லது நடக்கட்டும், கெடுதல் நடக்கட்டும், இது எதுவுமே ஆக்சுவலாக புத்தியும் நானும் எதுவுமா சேர்ந்து நடத்துறதே தவிர உடம்புக்கு தனியாக பிரஜையே கிடையாது, ஜடம். அதனாலே துக்க களஞ்சியம், சிரிப்பி, துக்கம், சுகம் இதெல்லாமுமே வந்து மனத்துடைய ஏரியா, புரியுதா? ஏன் மனுஷன் வந்து பார்ஷியலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஈ டசன்ட் ஹேவ் எ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எவ்ரிதிங், புரியுதா? மூலமே தெரியாதனால எல்லாத்துலேயுமே அவனுக்கு பார்ஷியலாக தான் போய் முடியும், எல்லா துறைகளுமே பார்ஷியலாக தான் போய் முடியும், மருத்துவம் பார்ஷியலாக தான் போய் முடியும். டாக்டர் வந்து கடவுள் இல்லை, அவரே சொல்லுவார் ஐ எம் நாட் காட் அப்படின்வார், ஐ கேன் ஒன்லி ஸ்டிச் அண்ட் டூ எவ்ரி திங். மெக்கானிக் நான், அனட்டாமிக்கல் மெக்கானிக் நான், அதெல்லாம் பண்ணுவேன், பட் ஐ எம் நாட் காட்னு வர். ஏன் அவர் காட்னா அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் ஏதோ தனியாக படைக்கிற தொழில் அவர் பண்ணியிருக்காரு, காடு படைக்கல, மனம் படைக்கிறது. ஐந்து தொழில்களை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ சொன்னேன்ல இந்த சித்தம், இந்த சித்தம் தான் பண்ணுறது, ஐந்து தொழில்கள் பண்ணுறது. இங்கே போடுறேன் இதை, இதை இதுதான் வந்து காஸ்மாஸாக நிற்கிறது, சரியா? இந்த சித்தம் வந்து இந்த அந்த ஐந்து தொழில் நடந்துகிட்டே இருக்கும். என்ன ஃபஸ்ட்டு, படைப்பு, காப்பு அதாவது காத்தல், அப்புறம் அழிப்பு, தேய்மானம், எப்படி வேணால் போட்டுக்கோ, ஜடத்துக்கு தேய்மானம், அழிப்பு, அதுக்கப்புறம் வந்து மறைத்தல், இதெல்லாம் தொழில், அப்புறம் அருளுதல். இங்கே ஒரு இருப்பு இப்படி இருக்கு, நாம் வந்து இந்த இருப்பு கிடையாது, இந்த கை இருப்பு, கால் இருப்பு, பேச்சு இருப்பு, இந்த உணர்ச்சி இருப்பு இது கிடையாது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற, அப்படி தெரியாமல் பண்ணுறது உணர்ச்சி, அந்த உணர்ச்சி தான் மறைப்பு. உணர்ச்சி படைக்கப்படுறது, உணர்ச்சி ஏன் படைக்கப்படுறதுன்னா மறைப்பாகவே படைக்கப்படுறது. ஏன் தொடர்ந்து மறைப்பில் இருந்தால் தான் நீங்கள் மெக்கானிக்கலாக இருப்பீள், சத்தியமாக நினச்சின்னு போவீள், கரெக்டா? ஆ, இப்போ எனக்கு பணம் வரப்போகிறது, இப்போ எனக்கு வந்து நல்ல மதிப்பு வரப்போகிறது, என்ன எல்லோரும் கொண்டாட போகிறோம் அப்படி இப்படின்னு வித விதமாக எல்லாத்துக்கும் அப்ஜெக்டிவ்ஸ் போடுவீங்க, எல்லாத்துக்கும், உங்களுடைய ஒவ்வொரு புத்தி இயக்கத்துக்கும், எண்ணெய் இயக்கத்துக்கும், உடம்பு இயக்கத்துக்கும், எல்லாத்துக்கும் வந்து நானுக்கு கிரெடிட் கொடுத்துட்டே இருப்பீங்க. கொடுக்குற இடம் எங்கே, இந்த சித்தம் வந்து பிரபஞ்சத்தையும் அப்படி வச்சுட்டுருக்கு.
இதுலேருந்து இது நடக்கிறது தான் வந்து எப்பயோ யுகங்களில் நடக்கிறது. யாரோ ஒருவர் வந்து மொத்தத்தையும் போட்டு உடைக்கிறார். கம்ப்ளீட்டாக அந்த சித்தத்தினுடைய இதுவே ஒன்றும் இல்லை. வேற என்ன கதி சொல்லுங்க? உங்கள் நம்ம எண்ணத்தை எப்படி நம்ம வந்து இது நான் இல்லைன்றது நம்மளா உணர்ந்தால் ஒழிய, அது நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டால் ஒழிய எங்கிருந்து கதி? சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்திலேருந்து இந்த நான் பாவம் வந்து ட்ரா பண்ணிகிட்டே இருக்கு. இது மொத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த சித்தம்ன்றது என்ன? டைம்லெஸ். அப்புறம் இதுதான் ஸ்பேஸு. ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, ஸ்பேஸாக இருக்குது சித்தம். ஸ்பேஸில் காலமாக இருக்கும். ஏன்னா ஒரு அணு வந்து ஒரு செகண்ட் முன்னாடி அந்த அணுவாக இல்லை, இப்போ அந்த இடமா அந்த அணுவாகவே மாறி இருக்கு. அப்புறம் அணுக்கள் அடைச்சிட்டே இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸில் அடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இது ஆன்மாவே தெரியாதே, எங்கேயுமே போக வேண்டாமே, வெறுமை வெற்று ஸ்பேஸை கூட இப்படி பார்த்துட்டுருக்கலாமே. அதான் சொல்லுவா, இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து போன ஒரு இவர், அவர் தான் போதி தர்மா. அதனால தான் இப்போ இவர் கூட வந்துட்டு போனார், இன்னொரு தேசத்து இவர் கூட பிரீமியர் கூட வந்துட்டு போனார். போதி தர்மா இங்கேருந்து தான் போனார், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் 6ஆம் நூற்றாண்டோ என்னமோ. சைனாவில் அவர் போய் அந்த சக்கரவர்த்தியை பார்த்துட்டு, சக்கரவர்த்தி எனக்கு முக்தி போய் ஒரு மலைக்கு போயிட்டு அந்த மலையில் போய் அந்த குகை செவத்தை பார்த்துட்டு அப்படியே 7 வருஷம் உட்காந்துருந்தார். வெறுமை இவர் கதறிண்டு வரார். அந்த இவர் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு இவர் வரும்பொழுதே எல்லாரும் ஒரு பெரிய மகான், பெரிய ஞானி, பரம ஞானி வர்றார். இந்தியாவில் அப்போ வந்து நிறைய இது தாண்டவம் ஆடுறது. இவர் வந்து கிட்டத்தட்ட ஜென் மாதிரி ப்ராக்டிக்கல். நம்ம பகவானே ஜென் மாஸ்டர். ரமண மகரிஷி பாருங்க, எங்கேயாவது வந்து இந்த உள்ளது நாற்பதெல்லாம் பாருங்க, எல்லாம் அறிவை பற்றி, புத்தியை பற்றி, மனத்தை பற்றி, மதிக்கிறத பற்றி. மூணு இந்த ஏரியா விட்டு நகர மாட்டார். அங்கே போய் தெய்வங்களெல்லாம் ஆராதனை பண்ணுறதெல்லாம் அவர் பண்ணதே கிடையாது. ரமண மகரிஷி நிறைய பாட்டுக்களில் தெய்வமோ தீர்ச்சி வேள்வியோ சேர்பலவாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கு இல்லை அப்படின்றார். பொறுமா, தெய்வங்களோ வேதங்களோ தீர்ச்சி வேள்விகளோ சேர்பலவாம் தட்சிணைகளோ எவ்வகையும் அங்கு இல்லை, நிர்மலமாய் எங்கும் முகமார்ந்ததாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் அரி அப்படின்றார். தங்கும்ன்றார், எல்லா இடத்தையும் இருக்குவா, நீயா கண்டுபிடிச்சிக்கோ, நான் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டேன் டீட்டெயில்ஸ். புரியுதா? அது இது அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கிற இதில் இதனுடைய மகாத்மியத்திலேயே வந்து ஒரு சித்தம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைப்பு, அருளுதல், இதில் வந்து புல்லாகி புண்டாகி, புல்லாகி பதிலாக செல்லாகின்னு போடலாம். நம்ம பாக்டீரியாலேருந்து ஆரம்பிக்கும், ஒரு செல் அமீபாலேருந்து 5வது அறிவு 6வது அறிவு மனிதன் வரைக்கும். சரி, வாட் அபவுட் ஏலியன்ஸ்? ஏலியன்ஸ்லாம் நம்மளை விட அட்வான்ஸ்டு. கண்டுபிடிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்ல, இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒண்ணும் இல்ல. இங்க எழுந்தா யுத்தங்கள் தான். நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் தேசம் பெருசா, என் தேசம் பெருசா, ஒத்தனுக்கு ஒத்தனும் பயம். புரியுதா? எங்கே போகிறோன்றது எவனும் சொல்ல, எங்கேயும் பார்த்ததும் கிடையாது. புரியுதா? ஆழ்ந்த உறக்கத்தில் பௌதிக சயின்சஸும் அதை வந்து வெளியில் போய் தேடின்ட்டுருக்கு. சிபே ஸ்பேஸில் போய் டார்க் மேட்டரையும் டார்க் எனர்ஜியும் பார்த்துட்டுருக்கு. டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்டரும் உங்ககிட்ட இருந்தால் தானே வெளில வரும். நீ தானே அதை வெளில சப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போய் தேட முடியும். நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை இல்லை. ஃபஸ்ட்டு உன்னுடைய உணர்வு நிலை ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன அப்படின்றது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பொறுமா, நீ என்ன வீடியோவை போட்டு அமெரிக்காவை இந்த செகண்ட் கொண்டு வா, மார்ஸில் இறங்குற ரோவரை எல்லாத்தையும் காமி, மார்ஸில் இருக்க மண்ணெல்லாம் எனக்கு காமி, மண்ணை பார்க்குற என்ன காமிப்பா, மார்ஸ் மண்ணை பார்க்குற என்ன காமிப்பா, இதை எங்கேயும் காமிக்கல. சரியா? அதனால் அது அதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பையன் நம்ம வீட்டில் படிக்காதவன் இருந்தால் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான், அது போக்கு, அது தள்ள அப்படி தான் எழுதியிருக்கு. வீட்டில் எல்லாம் நல்லா முன்னேறிட்டான், அவன் பெரியவன் இப்படி இருக்கான், கலெக்டராக இருக்கான், அவன் இதுவாக இருக்கான், அவன் பெரிய கார்பரேட் இதுவாக இருக்கான், இது என்னமோ ஒன்றுமே படிக்கவே இல்லை, மக்கு மறுக்கு.
அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப விஞ்ஞானம் அப்படி போயிட்டு இருக்கு. இதுவா ஆப்வியஸ கோட்டை விட்டுறது? எப்படி ஆப்வியஸ கோட்டை விட்டுட்டோமே? ஃபஸ்ட் நீ யாரு? எப்பேற்பட்ட இது சத்த கொடுத்துருப்போம் எல்லாருக்கும். பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. எல்லா துறைகளுக்கும் இல்லை, இல்லாட்டி அர்த்தமே இல்லை. எதை கண்டுபிடிச்சா அர்த்தம் இல்லை, ஏன்னா சிங்க் ஆகாது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏலியன்ஸு கண்டிப்பாக உணர்ந்திருக்க மாட்டான், ஆனால் நம்மளை விட ஃபார் மோர் பவர்ஃபுல். அவனுக்கு காலம் இல்லை, அவனுக்கு ஸ்பேஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஸ்பேஸ்க்குள்ளே அவன் நுழைகிறான். அதனால்தான் அவன் லைட்னோட ஸ்பீடை விட கடந்து வர முடியுது. 300,000 km/s மேலே ஸ்பீடு எடுத்தால் தான் பல மடங்கு எடுக்கணும் பொறுமா. ஆனால் அவன் அவ்வளோ சீக்கிரம் வரான். நம்ம பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஆல்ஃபா சென்டாரின்ற ஒரு பிளானட், அடுத்த சூரியர், சூரியன் இருக்கார்ல, அந்த சூரியனில் இருக்கிற அந்த பிளானட்டு, அவர் தான் நம்மளுக்கு நெருங்கிய பக்கத்து வீட்டுக்காரர், அடுத்த வீட்டுக்காரர். அவருடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4.3 லைட் இயர்ஸ் அவே. லைட் இயர்ஸ் 4.3. ஒரு லைட் இயர்னா ஒரு நாள், ஒரு நாளை வந்து டிவைட் பண்ணுறோங்க ஃபஸ்ட்டு, ஒரு நிமிஷத்தை டிவைட் பண்ணுறோங்க, ஒரு செகண்ட் எடுங்க. ஒரு செகண்டுக்கு ஸ்பீடு வந்து 3 lakh. ஸோ 3 lakhs into 60 ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு. இது ஒரு நிமிஷம். அப்புறம் 1 hour into 60 60 நிமிஷம் இன்ட்டு 24 hours, கரெக்டா? 24/60 அதுதான் 24 hours இன்ட்டு 365 days. இந்த மாதிரி 4.3 லைட் இயர்ஸாகவே இதுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக 1000 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். ஏன்னா இங்கே நம்ம சாட்டர்ன் 3 நம்ம போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இவா கணக்கு பிரகாரம் 12 வருஷம் இருக்குது. இவா கிட்ட இருக்கிற இப்போ ராக்கெட் ஸ்பீடில் நம்மளுடைய குடும்பத்து பையன் அவன் வீட்டுக்கே போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு போனா சரியா? அதை இந்த ஸ்பீடால வகுத்து பார்த்தா இவங்க சொல்றது கிட்டத்தட்ட வந்து 11 இயர்ஸோ 12 இயர்ஸோ வருது. அதாவது இது கூட அன்மேன்டு ஸ்பேஸ் கிராஃப்டை தான் அனுப்பணும். இப்போ இந்த இடத்துக்கு போகணும்னா 1000 கணக்கான வருடங்கள் ஆகுது. அதுவும் என்ன, அன்மேன்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வேற மெட்டீரியல் யூஸ் பண்ணுமா? என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னா, இந்த சித்தமா இப்போ வந்து இப்போ இது இருக்குல்ல, இதெல்லாம் பயோஸ்பியர். இந்த ஸ்பியர் இல்லாமல் ஆன்டி கிராவிட்டி, ஆன்டி ஆட்டம், அதாவது அணுத்துகளுக்கு எதிரான அணுத்துகள், புவியீர்ப்பு விசைக்கு எதிர் புவியீர்ப்பு விசை, அப்படி ஒரு ஃபியூயல் இருக்குது. ஒரு அது பிளாக் எனர்ஜி, பிளாக் மேட்டரில் இருக்குது. அது ஒரு ஒரு கிராம், ஒரே ஒரு கிராம், ஒரு கிராம் அதை உருவாக்கணும்னா $2,500 crore. இங்கே வேக்கம் இல்லை, அதனால தான் சொல்ல வரேன், புரியுதா? இங்கே எம்டினஸ் கிடையாது, இங்கே வந்து முழுமை. அந்த முழுமை வந்து நம்ம மெய்ஞானிகள் பிடிச்சி படம் போட்டு சயின்ஸ் ஆக்கி உள்கடன் வச்சு தமிழ்நாடு பூரா பரப்பியிருக்கா, இந்தியா பூரா பரப்பியிருக்கா. ஆனால் இழுத்து எல்லாம் கங்கணம் கட்டின்னு மூடியும் மேலே நடந்துட்டு இருக்காங்க எல்லாரும். உயிர், தனி உயிருக்கு எந்த ஆசுவாசமும் கிடையாது. அவன் பிறந்ததுக்கான பர்பஸே இது தானே கிடைக்க முடியும். ஆன்மஞானத்தில் தான் தன்னை பற்றி தான் தான் எல்லான்றது தானே ஹையஸ்ட், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞான மையமாக இருக்குது. இதில் வந்து 3 விதமான சக்திகள் அது நிரப்பி இருக்கு. இந்த பொருள் வெறுமை இல்லை, என்னமோ அருவமாக இருப்பு, வெறுமா அருவமாக அறிவு, அருவமாக ஆனந்த உணர்வு. அது வந்து கிளியராக வந்து எப்படி இருக்குது, அதுக்குள்ளே வந்து சென்டரில் சென்டராக இச்சை மயமாக இருக்குது, ஆசை மயமாக இருக்குது, விருப்பு மயமாக இருக்குது. அதனால தான் எப்பேற்பட்டவனும் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவான். உயிர் போகிறத வந்து நான் பயப்படுறது, நான்னுடைய உண்மை தெரிஞ்சாதான், இந்த பொய் நான்னுடைய உண்மை தெரிஞ்சாதான் வந்து அவனுக்கு பயம் போகும். அணுவனுடைய விஞ்ஞானமும் ஆன்ம ஞானமும் ரெண்டும் சிங்க் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிண்டா
இந்த பூமியில் 750 கோடி மக்களுக்கும் இதை சயின்ஸாகவே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம அதனால தான் சயின்ஸாகவே சொல்லிக் கொடுத்துட்டுருக்கோம். இப்போ உங்களுக்குள்ளே வந்து இருக்கிற எண்ணம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ட்ராக் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தது தானே, ஆனால் கடக்கட்டம்டான்னு உடுப்பே இருப்பீங்களா இல்லையா? இப்போ இந்த சித்தந்தான், இந்த சித்தத்துலேருந்து இது இழுக்கிறது, புரியுதா? இந்த சித்தத்துக்கு ரிலீஸ் பண்ணுறது இப்படி. இதுதான் நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய எண்ணம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 5 கேட்டு, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், தொடுதல், முகருதல் அப்படின்னு 5 கேட்டு தான். ஏன் 5 கேட்டு இருக்கணும் கேட்குறேன், புரியுதா? எவ்வளோ லிமிட்டட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, இதுக்குள்ளேயாவா முடியறது? சிந்தனையில் எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு? ஒரு சாப்பிட்ற ஐட்டத்தையும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சமையல் பண்ணி கொடுக்க வந்தவனை போட்டு படுத்து எடுத்துருவோம்ல. இன்னும் சரியா வரல சாமி, இன்னும் சரியா வரல சாமி, இன்னும் சரியா, கல்யாணமே முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன சரியா வருது அவன் இல்லையா? அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குல்ல புத்தியில, மனசுலையா? ஸோ அதெல்லாம் எங்கேருந்து வருது? கண்டினியூஸா இட் இஸ் டிராகிங் ஃப்ரம் ஹியர். ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா கிட்ட பால் குடிக்க எப்படி போறது? அப்புறம் வாய் தான் சாப்பிட வேண்டிய இடம், எல்லாத்தையும் எடுத்து வாய்க்குள்ளேயே வச்சுக்கிறது. எல்லா மிருகங்களும் அப்படிதான் பண்றது. ஏன் ஏன் கண்ணுக்குள்ள போய் இப்படி வச்சுக்கூடாதா? கை ஏன் கண்ணுக்குள்ள போய் பழக்கப்படக்கூடாதா? அப்படின்னா ஆர்கன் அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனம் வந்து எல்லாமே இருக்கு. அதான் சொல்றேன், பிறக்க போற பேரா இருக்கான், பிறக்க போற கொள்ளு பேரா இருக்கான், 2 லட்சம் வருஷம் இருக்கு, 3 லட்சம் வருஷம். இந்த நம்பர் கேம் எல்லாம் புத்தி படைச்சது. இந்த இவங்க ஓயாம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இதுலேருந்து இந்த பூமி விடுபடணும்னா சும்மா இருக்கணும், ஓகேவா? அப்சல்யூட்டா சும்மா இருக்கணும், நோ டிரான்சாக்ஷன்ஸ் எனிவேர், பிகாஸ் தெர் இஸ் நத்திங், ஒன்லி யூ அலோன் இஸ். அந்த யூன்றது என்ன? இந்த டிரான்சாக்ஷன்லெஸ் யூ. அப்ப நீங்க இதுவே, அப்ப இந்த வேதவாதக்கியங்கள்லாம் வந்து கரெக்டா உங்ககிட்ட வந்து செட் ஆகிட்டே இருக்கும். உங்க தனியான எண்ணங்கள் விழுந்து கிடக்கும், தனியான எண்ணுபவன் விழுவான். எண்ணுபவனுக்கு பலம் கொடுக்கறது என்னன்னா, நான் நீ சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான்ல ஒருத்தன். நீ போய் அவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன்னு சொல்லு, எனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் ஐயா வேணுன்றார் பணம். கத்தியை வச்சுட்டு பேசுன்றதால இந்த காலத்தில் அறிவாளை வச்சுட்டு பேசு, கொடுக்குறானா இல்லையா பார்த்துருவோம் அப்படின்னா அந்த நான் தானே அதை பண்ணுறது. ஸோ அந்த நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து பரம்பொருள், அது பைத்தியகார்த்தனமாக அது உடலளவாக ஆகி பல ஜென்மங்களில் நிறைய எல்லா ஜென்மங்களும் இதுக்குள்ளே இருக்குது, எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக கர்ம கணக்கு போருமா? கர்மம் ப்ளஸ் ஜென்மம், என்ன ஜென்மம் வேணாலும், உயிருள்ள ஜென்மம், உயிரில்லா ஜென்மம் கூட போருமா? மொத்தம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன கல்லில் டப்புன்னு இடிச்சும் சேர்த்து போடுவான், தடுக்கி இப்படி விழுவான். அடுத்த செகண்ட் பார்த்தா மூஞ்சி என்ன போயிருக்கு, என்ன பார்த்தா எங்கேயோ பொட்டில் அடிபட்டுருக்கோம். அந்த கல்லுக்கும் அவனுக்கும் கணக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எல்லாம் உயிருங்க, மெய்ஞானத்தில் எல்லாம் உயிர், அதிர் அதிர உயிர், பிளாக் எனர்ஜிலேருந்து இங்கே உயிர்ன்றா. இப்போ இருக்கிற மெய்ஞானத்தை நான் சிங்க் பண்ணி சொல்கிறேன், இப்போ இருக்கிற விஞ்ஞானத்தை மெய்ஞானத்தோடு சிங்க் பண்ணி சொல்கிறேன். இப்போ நம்ம ரிஷி வந்து லேட்டஸ்ட் ரிஷி இதை சொல்கிறார், பிளாக் எனர்ஜி இஸ் அப்சல்யூட்லி த ஆரிஜின் ஆஃப் மைண்ட். இங்கேயும் இருக்கு ஊடுருவி இருக்கு. இதில் ஜடம், அறிவு, உயிர் கொண்ட பொருள் ரெண்டு பிரிவே கிடையாது. அதில் சேத்தனம் அச்சேத்தனம்னு வா, சரம் அச்சரம்னு வா, அசைவது அசைவற்றது, அறிவுள்ளது அறிவற்றதுன்னு வா. இங்கே எல்லாம் அறிவு, உயர்ன பேரறிவு தான் ரூல். அது அந்நியமாக ஒரு பொருளை தனியாக பாவிக்க விடுற மாதிரி அது கிடையாது. இங்கே ஏன் பாவிக்கப்படுறதுன்னா, இவனுக்கு இதை பற்றிய ஞானம் கிடையாது. இவைகள் இப்படி இருக்குன்னு இதுவரைக்கும் எந்த ஒரு சுவாமிஜியும் சொல்லலை. நம்ம இப்போ வந்து ஸ்பூன் ஃபீடிங்கே பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? இதுக்கு மேலே நீ ஒன்றும் கெடுக்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் மாசுபடுத்தியாச்சு. பஞ்சபூதங்களெல்லாம் நம்ம மாசுபடுத்தின்னு இருக்கோமா இல்லையா? எது பண்ணுறது? புத்தி தத்துவம் தானே பண்ணுறது. புத்தி தத்துவத்தில் வலுக்கிற நான் வலுத்து தானா?
ஒரு தேசத்தினுடைய ஒரு அதிபர் வலுத்து அங்கே நின்றார்னா எவனுக்கும் அடின்னு அர்த்தம் இல்லையா? அவனுடைய விதியை நிர்ணயிக்கிறாரா இல்லையா? அவர் இது மேலேயாவது ஆசைப்பட்டுட்டார்னா யாருக்கும் அழிவுன்னு அர்த்தமா இல்லையா? பணம், பதவி, பட்டம், உறவு, அதிகாரம், சகலத்து சகல உணர்ச்சிகளும் நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாத்தினுடைய ஆளுமை வந்து நான். ஆனா நான் வந்து இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன் ஏன் அப்படி நினைக்கிறான்னா, மொத்தம் உடம்புலேருந்து உயிர் போன உடனே அவனதான் இவர் முடிஞ்சு போச்சு, இவர் கதை, இவருடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமேல் பலிக்க முடியாது. புரியுதா? இந்த சினிமாவில் வில்லன்லாம் என்ன பண்ணுவான், சேர்த்த உடம்பே அடிப்போம் இல்ல, என்ன ஏமாத்தினியடா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் காமிக்கிறாள் படத்துல. ஏற்கனவே இதுல வந்து தனியா வந்து உணர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுக்குள்ள. ஞானத்துல அதுதான், என்ன பிறந்தவனே இல்லை. இப்ப விழிப்பு நிலைன்னு சொல்லப்படுற பகல்ல சூரியன் வந்துட்டு போற நிலையெல்லாம் பெரிய மறைப்பு நிலை, அறிவற்ற நிலைகள். எண்ணுபவம் எல்லாம் அறிவற்ற நிலைகள், உணர்ச்சிகள்லாம் அறிவற்ற நிலைகள். நம்மளுக்கு தெரியுது அந்த குப்பைக்குள்ள சக்கரை இருக்கு, அதை போய் தின்னு இருக்குது எறும்பு அப்படின்னு நம்ம அதுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நினைச்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். சாகர தண்ணிக்குள்ள கொஞ்சம் சக்கரை அங்கே சிந்திருக்கு, அதுக்கு அப்படி ஏறி ஏறி போய் எல்லாம் ஒரு 100 எறும்பு சாப்பிட்டுன்னு இருக்குண்ணா அப்படி தின்னு இருப்போம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இந்த புத்தியிலேயே இருக்கிய, அதே சாக்கடையா சாக்கடை போருமா? இந்த அளவுக்கு இது உணரப்பட்டால் நீங்க எப்படி சும்மா இல்லாம இருப்பீள்? அதை தானே இவா எல்லாம் சொல்ற. அஞ்சறிவு வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது, அஞ்சறிவு எல்லாம் சுட்டறிவு தானே. ஒரு எறும்புக்கு வாய்க்கு ஏத்த அளவுக்கு தானே அங்க ஆகும், அதனுடைய கொடுக்குக்கு ஏத்த மாதிரி அதை எடுத்து சாப்பிடுற மாதிரி, அதுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதுக்கு ஒரு இது. அதை தான் அந்த ஸ்லோகம் சொல்கிறது. அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் பார்த்துருவோம். 8 ஸ்லோகம் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக அப்படியே நான் இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே அவங்க வர்ணிக்கிறாங்க. அதை மாத்திரம் பார்த்துருவோம். பார்த்துட்டு யூ கேன் இம்மிடியட்லி ஆஃப்டர் த செஷன் யூ கேன் கோயின் ஃபார் சும்மாயிரு. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த 5வது சாப்டர் பஞ்சதசியில் 8 ஸ்லோகம், ஒரு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு மகா வாக்கியத்துக்கும் 2 ஸ்லோகம் கொடுத்துருக்கார் வித்யாரண்யமுனின்னு சிருங்கேரி ஆச்சாரியால் 13வது நூற்றாண்டு வருமா. உபநிடதங்களில் வந்தது அப்படியே பஞ்ச் டைலாக், இதெல்லாம் அந்த உபநிடதங்களில் ரன்னிங்கில் வருது. புரியுதுங்களா? நம்ம இப்போ பேசினது எல்லாமே பஞ்ச் டைலாக, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, எல்லாம் பஞ்ச் டைலாக் எனக்கு தெரியும். என்றைக்கோ ஒரு நாள் இருக்குது, மண்டை அத்தனையும் உட்காரும், எல்லாத்தையும் மொழிபெயர்க்கும், எழுதும், பார்க்கும், நேரடியாக பார்க்கும். ஏன்னா உணர ஆரம்பிச்சுட்டா பக்கத்தில் எல்லாம் வந்துடும். அப்படி காட்டுப்பொறி, இந்த தீப்பொறி போல் அப்படி பத்தின்றது என்ன போகிறோம், சமுதாயம் ஒன்றா வந்து நிற்கும், அமைதியாயிடும், அக்கமாக இருக்கும். அதுதான் 5 கோஷங்களுக்கு கூட நல்லது, வாழும்போது இருக்கிற அந்த உடலுக்கு கூட நல்லது. என்ன எல்லாம் தெய்வீகத்தினுடைய தேஜஸ் அத்தனையும் அதுக்குள்ளே இருக்கும். சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு மகா வாக்கியத்துக்கு பிரஜானம் பிரம்மத்துக்கு சொல்கிறார் அவர். பிரஜானம் பிரம்மம் அதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் வருது. ஃபஸ்ட்டு ஸ்லோகம், ஏனே க்ஷதே ஸ்ருணோதீதம் ஜிக்ரதி வியாகரோதி ச ஸ்வாதஸ்வாத் விஜானாதி தத் பிரஜானம் உதீரிதம். ஏனே ஏக்ஷதே, யாரால் பார்க்கப்படுகின்றதோ, எதனால் பார்க்கப்படுகின்றதோ, ஏனென்னா எதனால், எதனால் பார்க்கப்படுகின்றதோ, எதனால் கேட்கப்படுகின்றதோ, ஸ்ருணோதீதம் இவைகளெல்லாம் கேட்கப்படுகின்றதோ, ஒலிகள் எல்லாம் கேட்கப்படுகின்றதோ, காட்சிகள் எல்லாம் எதனால் பார்க்கப்படுகின்றதோ, ஒலிகள் எல்லாம் எதனால் கேட்கப்படுகின்றதோ, எதனால் இந்த மனங்கள் அத்தனையும் முகரப்படுகின்றதோ, அப்புறம் எதனால் இவைகள் எல்லாம் புரிந்து கொள்ளப்பட்டு தனித்தனியாக செக்மெண்ட் செக்மெண்ட்டாக. புரியுதா? நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சைடு வந்து பாயசத்தை டேஸ்ட் பண்ணுறோம், கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க, பாயசம் டேஸ்ட் பண்ணுறோம், சுவாமி கொஞ்சம் சக்கரை தூக்கல் அப்படின்றோம். இந்த சைடு ரசத்தை டேஸ்ட் பண்ணுறோம், சாமி மிளகே தெரியல அப்படின்றோம். புரியுதா? அப்படின்னு ஒன்று ஒன்றுத்தையும் அதை பண்ணுறது எது, புத்தி இல்லை,
மனம் இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறார் இவர், வியாக்கரோதீச்ச ஸ்வாத் அஸ்வாத், ஸ்வாதுன்னா இனிப்பு, அஸ்வாதுன்னா கசப்பு, ஸ்வாத் அஸ்வாத் விஜானாதி, பிரித்து பிரித்து எல்லாத்தையும் நுணுக்கமாக அறிகிற உணர்ச்சிகள், இது எல்லாம் பண்ணுறது இது பிரஜானம் சொல்லப்படுற அந்த உணர்ச்சிகள்லே பிரஜானம் இல்லாமல், அதாவது அந்த உணர்ச்சியை பற்றிய அர்த்தம் அந்த உணர்ச்சிக்கே தெரிஞ்சிருந்தாலொழி அது எப்படி அங்கே உன்கிட்ட இருக்கும், நீயா இருக்கும், பொறுமா அப்படின்னா நீன்றதே அது, நீன்றதே பிரஜானம். அதனால உன்னையும் நீ இலேசில இடப்படாத, ஆனால் என்னதான் அளந்தாலும் பொய் பொய் தான், புரியுதா, என்னதான் அளந்தாலும் பொய் பொய் தான். மண்ணில் சக்கரை சிந்தி போச்சுன்னா மணல் பாங்கல அவ்வளோதான், வேஸ்ட்டு வேஸ்ட்டு தான், இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, அதை எடுத்து காபிக்கு தனியாக போட முடியாது. அதை போல் இங்கே எல்லாம் பொய், நானோட கலந்தது எல்லாம் கரிக்கும். இதை வந்து பிரஜானம்னு சொல்கிறா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகம், பிரஜானம் பிரம்மம்ன்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோகம், அதுக்கே ரெண்டாவது ஸ்லோகம் இருக்குது. சதுர்முகேந்திர தேவேஷு மனுஷ்யாஸ் அஸ்வகவாதிஷு சைதன்யம் ஏகம் பிரம்மாதஹ பிரஜானம் பிரம்ம மையபி, மையப்பினா எண்ணில் கூட, பிரம்மன் நம்மை படைக்கும் கடவுளான பிரம்மனிலிருந்து சதுர்முகேந்திர தேவேஷு, சதுர்முகேந்திர தேவேஷுன்னா பிரம்மர் தான், நான்முகன், நான்முக கடவுள், அப்புறம் தேவர்கள் மனிதர்கள், அஸ்வங்கள் குதிரைகள், கவாதிஷுன்னா வந்து பசுக்கள், அதுலேருந்து என் வரைக்கும் எல்லாமுமே இந்த பிரஜையினால் வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த படைத்தல் தொழில் அப்படின்றது வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் நடக்கிற ஒரு ஏரியா வந்து பிரஜானத்துக்கு மேலே எழுந்த உணர்ச்சிகளுக்கு பொறுமா. அதனாலேயே பிரஜானமே பிரம்மம். பிரம்மம்னா என்ன, பிரம்மம் திருப்பி ஆழ இருக்கும், களங்கமற்றது, தூயது, ஆதி இல்லாதது, அந்தம் இல்லாதது, காரணமற்றது, சார்பற்றது, அப்படின்னு நிர்மலமானது நிறைய இருக்கிறதுக்கு நிறைய பண்புகள் இருக்கு, கோடிக்கணக்கான ஐஸ்வர்யமான பண்புகள் இருக்கு. அதை நோக்கி தான் நீங்க இப்ப சும்மா ஏறில டிராவல் பண்றீங்க. சும்மா ஏறு ஒரு க்ஷணம் கரெக்டா சித்திச்சுதுன்னா ஆக்சுவலா மோட்சமும் சித்திச்சுடுதுன்னு அர்த்தம். அது கூடி 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 அந்த ரசம் ஊறும். அதனால தான் 24 hours பண்ணுங்கன்னு, ஏன்னா நான் 24 hours பண்ணுவேன், நான் 11 வயசுலேருந்து 24 hours பண்ணவன், அந்த அருகதியில் தான் நான் சொல்கிறேன், சுவைச்சு தீத்துட்டேன், மரணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அதனால் அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க, சரியா, அதான் சொல்கிறேன், எல்லாம் பசுக்கள்லேருந்து எல்லாம் நான்முக பிரம்மன்லேருந்து, நான்முக பிரம்மன்றது கான்செப்ட், எது இதுவே தான் அந்த நான்முக பிரம்மனாக ஆறுது, அதுவே தான் மகாவிஷ்ணுவாக இருது, அதுவே தான் அழிக்கிற சிவமாக இருது, அதுவே தான் அருளறத ஏதோ ஒரு ஆன்மஞானமாக உள்ளே வருது, இன்சைட்ஸாக வருது, இன்ட்யூட்டிவாக வருது, இன்ட்யூஷன்ஸாக வருது, அதுவே தான் இக்னோரன்ஸாகவும் மறைக்கிறது. ஸோ எல்லாம் அது தான், அதுக்கு அந்நியமாக உணர்ச்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ எல்லாம் வந்து இதால் ஃபில்அப் பண்ணியிருக்கு, ஆனால் இது அவைகளாக இல்லை. நம்ம போகிறது அதுதான், நம்மளுடைய சும்மா என்ன, சிவகுமார் ஒரு ட்ரேஸ் வரக்கூடாது, சரஸ்வதி ஒரு ட்ரேஸ் வரக்கூடாது, மைத்ரேயா ஒரு ட்ரேஸ் வரக்கூடாது, ஆள் இருக்கும் போல தூங்கி விடக்கூடாது. அதனால தலை தூங்கினா கூட பரவாயில்லை, அப்படியே உட்காந்துனே தூங்குங்க, வெக்கமே படாதீங்க. என்னன்னு கேட்டால் யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கே கிடையாது, இது நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு, நீங்கள் சுகிக்கிறதுக்கு, நீங்கள் உடனடியாக ஒரு க்ஷணம் பண்ணலாம் கூட அது மூலமாக அது என்ன பிறவி இல்லா பெருந்தலை, அதை உடனே ரசிக்கிறதுக்கு கழிக்கிறது, சரியா, இது ரெண்டாவது. இது அப்புறம் அடுத்த இது வந்து அகம் பிரம்மாஸ்மி, பரிபூரண பராத்மா அஸ்மின், பரிபூரண பராத்மா அஸ்மின் தேஹே வித்யாதிகாரிணி, வித்யாதிகாரிணி அதாவது அவன் ஞானமாவே இருக்கா, இது பரம்பொருள். இது வந்து எப்படி இருக்கு, நான் எப்படி சொன்ன சித்தத்தில் அது ஞானமாவே இருக்கு, அதனால்தான் அங்க படைக்கும் தொழில் நடக்கிறது, காக்கும் தொழில் நடக்கிறது, அழிக்கும் தொழில், அருளும் தொழில். அதாவதுங்க, நீங்கள் பரீட்சைக்கு போய் மறந்தாலும் சரி, முக்தியே ஒன்று இல்லைன்னு நாத்திகம் பேசின்னு இருந்தாலும் சரி, எல்லாம் வாசனைகள் சித்தத்துலேருந்து வருது, போருமா. வித்யாதிகாரிணி எது, அஸ்மின் தேகே,
பரிபூரண பராத்மா, அந்த மேலான ஆத்மா, மேலான எல்லையற்ற பேரிருப்பு, எல் அகண்ட பேரறிவு, அகண்ட பேருணர்வு, அகண்ட ஆனந்தம் வந்து அஸ்மின் தேகை இந்த தேகத்தில் வித்யாதிகாரிணி. வித்யாதிகாரிணி ஞானமயமாக தொழில் படுறது, சயின்டிஃபிக்காக தொழில் படுறது, கர்ம கணக்காகவும் ஜென்ம கணக்காகவும் தொழில் படுறது. அது தொழில் படுறதுக்கு எக்ஸிக்யூட்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃப் யாரு? சின்னாய் பொய்னான். சரியா? அது மொத்த மனத்துலேருந்து எடுக்கிறது. உங்களுடைய தனி மனம்னு ஒன்றுமே இல்லை. நான் எழுந்துட்டா தான் உங்களுக்கு மனம் வருது. புரியுதா? நான் எழுந்துட்டா தான் நீங்கள் உணர்ச்சி மயமாக இருக்கீள். அதனால தான் வித்யாதிகாரிணின்றார். உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா அந்த உணர்ச்சியில் வருத்தமோ மகிழ்ச்சியோ கரெக்டாக அளவிட்டு இருக்கு. என்னப்பா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் சந்தோஷம்தான் அப்படின்னு ஒரு கம்மா போடுவான். என்னன்பது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்வான். புரியுதா? ஸோ அங்கே ஒரு துக்கம் இருக்குது, சந்தோஷத்தில் ஒரு துக்கம் இருக்குது, துக்கத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, லாபத்தில் நஷ்டம் இருக்குது, நஷ்டத்தில் லாபம் இருக்குது. இதுதான் வித்தை. எங்கே நடக்கிறது அடுத்த லைனில் சொல்கிறார். பரிபூர்ண பராத்மா அஸ்மின் தேஹே வித்யாதிகாரிணி புத்தேஹே சாட்சிதயா ஸ்தித்வா ஸ்புரன்னகம் இதி இர்யதே ஸ்புரதீன்றர். என் இங்கே வந்து என்ன ஸ்புரணமா? இருதய துடிப்பு இல்லையா? புத்தி ஸ்துடிப்பான். புத்தேகே சாட்சிதயா ஸ்தித்வா, ஸ்தித்வான நிற்கிறது, ஸ்தாவரம்ன்ற வார்த்தை நிற்றலில் வந்தது. புரியுதா? புத்தி வந்து அங்கே ஆழ்ந்த வர்க்கத்தில் நிற்கிறது, ஸ்புரிச்சின் இருக்கு. அங்கே ஒன்றும் இல்லைன்னு கூட ஸ்புரிச்சின் இருக்கு. நான் கண்ட்ரோலர் இல்லை, அதனால் அங்கே ஸ்புரிச்சின் இருக்கு. செத்து போயிட்டா நான் இல்லைன்னு கேட்டேன்னா அது ஒக்க. இப்போ நம்ம தூக்கமே ஒரு கனவு, தூக்கத்தில் கனவு, தூக்கமும் கனவு, நனவும் கனவு, மொத்தத்தில் எல்லாமே மனப்பிரதேசங்கள், சித்தத்தினோட பிரதேசங்கள். புரியுமா? இந்த எல்லா பிரதேசமும் சித்தத்தோட பிரதேசம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷங்கிட்ட மாத்திரம் புத்தி, புத்தி ரூபத்தில் புத்தி தத்துவமாக நான் வந்து தன்னோட ஏஜெண்ட்டை விட்டுட்டு தான் இல்லாமல் இருக்குது. புரியுதா? ஏன்னா இப்போது ஒரு பெரிய கோடீஸ்வரன்னா அவன் என்ன பண்ணுவான், 24 hours அங்கே வேலையே நடக்கலைன்னா கூட அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற பொருட்கள் திருட்டு போகக்கூடாது. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து தினம் ஒன்று ஒன்றா உருவின் போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுவான், ரவுண்ட் த கிளாக்கு அதுக்கே வந்து ஒரு 1,00,000 ரூபாய் மாதம் செக்யூரிட்டிக்கு போட்டு ஒரு 4 பேரை போட்டு சம்பளம் கொடுத்து 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 8 பேரை போட்டு ஒன்று சுற்றுவான். இல்லை ஏக்கர் கணக்காக இருக்கிறத. அதே போல் நான் வந்து மொத்த சித்தத்தை ஆள்றது பொறுமா. அதனால தான் எல்லாரும் லேசில் போகிறது இல்லை, விடமாட்டேன்றா பற்ற. புரியுதா? அதான் பற்று கொள்கிற இடம் வந்து அந்த உடம்பு மூலமாக, ஆனால் வச்சுட்டு இருக்கிறது காஸ்மிக் லெவல். புரியுதா? நானுடைய திங்கிங்லாம் வந்து குளோபல் லெவல், ஆக்டிங் வந்து லோக்கல் லெவல். கரெக்டா? ஏங்க இந்த காலத்தில் இவங்க போடுற பெரிய கார்பரேட்டு இவங்க போடுற பிளான்லாம் இதுவா? அது எப்படி போடும்? கரெக்டா? அதுதானே அப்பேற்பட்ட கிரிமினல் ஆச்சு. அதனால புத்தி, புத்தேகே சாட்சி தயா, சாட்சி தயா ஸ்தித்வா ஸ்புரன் ஸ்புரன் அகம் இது ஈரியத்தே. புத்தியில் எப்படின்னு இருக்கு, அந்த நானை ஸ்மரிச்சுட்டே இவனுக்கு இவன் உடம்பு சுற்றி சுற்றி வரதான் புத்தி. திடீர்னு வளருவோம்ல தூக்கத்தில், அவன் கொடுக்குறேன்னு சொன்னான் கொடுக்கவே மாட்டேன்றான், அது துக்கம். புரியுதா? பீரிட்டு வார்த்தையாக வளரல் வருது. புரியுதா? தூங்கக்கூட விடாமல் கனவு காண வைக்கிறது, பயப்பட வைக்கிறது. எது? நான். அந்த நானை பய எக்ஸிக்யூட் பண்ணுறது புத்தி. நான் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோலர் ஜென்மங்களுக்கு. அதனால் நம்ம நானுடைய டையை தான் ஸ்னாப் பண்ணுறோம். அது எது மூலமாலாம் ஆப்ரேட் பண்ணுறதோ அதே புத்தியில் தான் நீங்கள் சும்மா இருக்க பொருள். சரி அப்படியாப்பா உனக்கு ஒன்றுமே நடக்கலையா, நீ ஏமாந்து போயிட்டு இருக்க, செல்ஃப் பிட்டி வருதுன்னு வச்சுங்கோ, சுய பச்சாதாபம், கழிவிறக்கம் வருது வச்சுங்க, என்னை வந்து இப்படி பண்ணிட்டாளே அப்படி பண்ணிட்டாலே வந்துட்டு யார் இது நானை பிடிக்கிறீங்க. இதுதான் பகவான் ரமண மகரிஷி. லோகத்தில் யாரும் சொல்ல போறமா, கையில் எடுத்து கொடுத்தார் சாமி, விசாரத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு கொடுத்து வர வருது. அதுதான் நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோம் அதே தமிழ்நாட்டில் இருந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம். எது அடுத்து? அகம் பிரம்மாஸ்மியினோட ஃபஸ்ட்டு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம், அதனுடைய ரெண்டாவது ஸ்லோகம்.
ஸ்வதக் பூர்ணக் பராத்மா அத்ர பிரம்மசப்தேன வர்ணிதஹ அஸ்மீத் அஸ்மீத் ஐக்கிய பராமர்ஷா தேன பிரம்ம பாவாம்யகம். அதாவது இங்கே பிரம்ம சப்தம் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ரெண்டாவதுக்கு சொல்கிறார். அகம் பிரம்மாஸ்மியில் இந்த நானே பிரம்மம்ன்ற சப்தம் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒரிஜினலாக அவர் எல்லையற்றவர், அகண்ட அறிவு, அகண்ட ஆனந்தம், அகண்ட உணர்வு. அது ஆக்சுவலாக வந்து இன்கன்சீவபிள் ஃபார் எ ஸ்மால் ஐ, சின்ன நானால் திங்க் கூட பண்ண முடியாது. புரியுதா? அப்பே ஏற்பட ஸ்வத பூர்ண, தானே பூர்ணமாக இருக்கிறவர் பரமாத்மா, பராத்மா அத்த பிரம்ம சப்தேன. இந்த இடத்துல வந்து பிரம்ம சப்தத்தில் சொல்லியிருக்கோம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து இங்கேயும் இதுவும் ஆக்சுவலாக புத்தின்னு சொல்கிறதோ, சின்ன நானுன்னு சொல்கிறதோ, பொய் நானுன்னு சொல்கிறதோ, பொய் எண்ணம்னு சொல்கிறதோ, எல்லாமுமே இது தான் ஆக்சுவலாக. இது இல்லாமல் நீங்கள் இது உணர்ந்துட முடியுமா? இதுவே தானே பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறது, இது நீ கிடையாது, இது நீ கிடையாதுன்னு உங்களை வறுத்து எடுத்து அங்கே திரும்ப வைக்கிறது இல்லை. அதையே இங்கே இந்த ரெண்டாவது மகா வேத மகா வாக்கியத்துக்கு அப்படியே சொல்லியிருக்கா. நான் எனும் தன்மையே, உண்மையான நான் எனும் உள்கடந்த எண்ணத்தை கடந்த உணர்ச்சியை கடந்த தன்மையே கடவுளாக இருக்கின்றது, அதுதான் நீ அப்படின்ற அந்த 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 வேத வாக்கியம் போல இப்படியே இதை அமைச்சிருக்கா. ஆனால் இதில் டேஞ்சர் நிறையா இருக்குன்னு சொல்கிறா. நானே கடவுள்னு போயிட்டே இருக்காங்கல்ல, கத்தி ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்கல்ல. நானே கடவுள்னு அந்த உடம்பு கத்தி எடுத்தவன் கடவுள் இல்லை, அதை பேசுகிறவங்க எண்ணம் கடவுள் இல்லை, அந்த உணர்ச்சி ஆளும உணர்ச்சி கூட கடவுள் இல்லை. ஏன்னா இதெல்லாம் எங்கே போச்சு ஆழ்ந்த வர்க்கத்தில்? ஸோ இரட்டைகளை கடந்த நிலை, அதாவது உதிப்பு மறைவு இது ரெண்டுத்தையும் கடந்து ஒரு இருப்பு இருக்குது, அதுதான் எல்லையற்ற பேர் இருக்குது. ஆழ்ந்த வர்க்கத்தில் நீ பிறந்தவனே இல்லை. இந்த நான் கடவுள்னு சொல்லாதவனும் இல்லை, நான் கடவுள்னு சொல்ல போகிறவனும் இல்லை, அப்படி இருக்கிற ஒரு தன்மை அங்கே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த அகம் பிரம்மாஸ்மி வார்த்தை மந்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லான மந்திரம் அது. அது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு முடிச்சிட்டோம், அஞ்சாவது அதுதான் அன்னைக்கு பார்த்தோமே. அது தத்துவமசிக்கு வர ஃபஸ்ட்டு இது சாமவேத சாந்தோக்கியதுக்கு. ஏகமேவா அத்விதீயம் சன்னாம ரூப விவர்ஜிதம் சிருஷ்டேஹே புராதுனா அபி அஸ்ய தாதிருத்வம் தத் இதி ஈர்யதே. தத் இதி அந்த இடத்துல தத்துவமசியில் தத்துன்னு எதை சொல்கிறான்னா, இரண்டற்ற ஆழுறக்கத்தில் இருக்கிற, ஆழுறக்கத்தில் இருக்கிற, ஆழுறக்கத்தில் இருக்கிறேன் நான் சொல்கிறது என்ன, உதாரணத்துக்குத்தான் சொல்கின்றேன். நம்மளுடைய ஆழுறக்கம், வி ஆர் டயர்டு, ஸ்டில் அவர் இன்டலெக்ட் இஸ் ஒர்க்கிங். அதனால தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்டலெக்டை பிளெமிஷ்லெஸ்ஸாக ஆக்குங்கன்றேன், சும்மா இருப்பேன் பொறுமா. அது ரொம்ப குரூஷியல் டைம். காத்தால் எழுந்துட உடனும், காத்தால் எழுந்துட உடனே காஃபி ஃபில்டரை நல்லா சுத்தம் பண்ணுற இல்லை, அந்த மாதிரி இந்த ஃபில்டரை காஃபி போடுறதுக்கு, புரியுதா? அந்த மாதிரி காத்தால் எழுந்துட உடனே சுத்தப்படுத்துங்க. நைட்டு படுத்து போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நிஜமான சாங்டம் சாங்டானத்துக்கே போவீங்க நீங்கள். நான் என்ன சொல்லுவா, இது காக்காவுக்கார இது உழுது பணம் பழம் உழுதுதான்னு சொல்லுவா இல்லை, அந்த மாதிரி நான் ஏதோ சொல்கிறேன், ஏதோ இதை பண்ணிட்டு இருக்கேன் சித்திக்கும் என்ன, அது உண்மை பொருள். நீங்களும் உண்மை பொருள் சொல்ல, நானும் உண்மை பொருள். எந்த முகூர்த்தம் யாருக்கு வச்சிருக்குன்னு தெரியாது, நம்பணும். அதனால்தான் காத்தால வந்தவர் நைட்டு வந்தவர் என்ன கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைய பொருள். அதுதான் சொல்றேன், இந்த தத்துன்ற பதம், அதுன்ற பதம் ஏக்கமேவ அத்வித்தீயம், இரண்டற்ற பேர் இருப்ப சொல்றது, எல்லையற்ற பேர் இருப்பு, எல்லையற்ற அகண்ட அறிவு, அகண்ட பேருணர்வு, அகண்ட ஆனந்தத்தை சொல்றது, அதுக்குள்ள நுழைய பொருள். அதனால இங்கேயே எம்டி பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டா. எப்படி வந்து உங்களை ஃப்ளைட்டுக்குள்ள ஏற்றும் போது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி, உங்ககிட்ட எந்த விதமான இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, ஆயுதங்களும் இல்லைன்னு உடனே உங்களை ஏத்துறோம். அதை போல் நீங்களே வந்து நானை ஒழிச்சு கட்டிட்டு உள்ளே போங்க, தூங்க போங்க. எழுந்துட்ட உடனே நானை ஒழிச்சு கட்டிட்டு வாழவும் வாழுங்க, நானவ நிலையில் கிட்டத்தட்ட தூங்குறவன் போலே வாழுங்க. ஆனால் இந்த தூங்குறவன் போல வாழ்றது ஹையஸ்ட் ஸ்கில். கிருஷ்ணர் அப்படி இருந்தார், ராமர் அப்படி இருந்தார். அதனால தான் 14 வருஷம் கழித்து, 14 வருஷம் கணவன் மனைவியாக கூட வாழாமல்
அப்பாவுக்கு கொடுத்த சத்திய வாக்குக்கோசரம் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடாதுன்னு தான் அந்த சந்த அந்த 14 வருஷம் இது புரியுதா. அந்த காலத்தில் வந்து இவருக்கு 16 வயசுன்னா 30 வயசுக்கெல்லாம் இவருக்கு வந்து ஒரு பையன், 14 வயசு பையன் இருக்கணும். அதுதான் அவளுடைய அந்த வரத்தினுடைய ஒரு ஹிடன் கிளாஸ் கைகையினுடையது புரியுதா. உன் சந்ததியை வளர்த்துருவே, அப்போ அவன் வந்து என் பையனோட சண்டை போடுவான் பரதன், அதனால் அதுவும் கூடாது. அதனால் ஒரு வாரம் வந்து காட்டுக்கு போனோம், இன்னொரு வாரம் வந்து என் பையன் அரசாளணும். அந்த காட்டுக்கு போனோன்றதுக்கு முன்னாடி இதுதான் ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டுவா. 14 வருஷம் இருந்து 14 வருஷத்துக்கு கழித்து அந்த ராவணனோட போய் சண்டை போட்டு அந்த கடைசி நாள் யுத்தத்தில் அவன் நிராயுத பாணியாக இருக்கும்போது கூட லீவரேஜ் கொடுக்குறாரு ராமர். நிராயுத பாணியாக இருக்க, டயர்டாகவும் இருக்க, நல்லா போய் தூங்கிட்டு தெம்பா நாளைக்கு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு வந்து போரிடு. அன்றைக்கி அவனை நிராயுத பாணியை தான் கொண்டுட்டு நேராக போய் சீதை போயிடுச்சுன்னு போக வேண்டியது தானே. ஏன் இல்லை மகாஞானம் புரியுதா. இங்கே வந்து இது முக்கியம் இல்லை, உண்மை வந்து வேற. அதுக்கு போதிக்க வந்தவர் அவர், வாழ்ந்து காட்டி போதிக்க வந்தவர், அதனால அப்படி நடந்தது. அந்த மாதிரி இரண்டற்ற அந்த பொருள் இருக்கு. இது வந்து ஏகமேவா அத்வித்தியம், ஒரே ஒரு பொருள் வந்து இரண்டை கடந்து நாமரூபங்களெல்லாம் கடந்து சித்தத்தெல்லாம் கடந்து கிடக்குது. அதுக்கு இந்த சித்தம்லாம் கிடையாது, இந்த பொருளுக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஜடம் துக்கம்லாம் ஆப்போசிட்லாம் கிடையாது, ஜடம் துக்கம்லாம் இதனால வருது, இந்த சித்தத்தினால வருது புரியுதா. அனித்தியம் அப்புறம் ஜடம் துக்கம் இது மூணும் இதனோட காம்பினேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளிலையும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது யோசனையை மாறிட்டு இருக்கோம். போகிற போக்கில் என்ன பண்ணோம், உங்களை வந்து அப்படியே என்னவோ ஒரு 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 தவிப்பு உணர்ச்சி, சலிப்பு உணர்ச்சியில் திருப்பி கொண்டு போய் சைக்கிளில் கோத்து விட்டுட்டு துக்கமாகவும் சேர்த்துட்டு போயிடும். போகிற உணர்ச்சி சும்மா போகாது, என்ன எண்ணத்தையும் எடுத்துங்க, எந்த உணர்ச்சியும் எடுத்துங்க, சைக்கிளில் சுற்றிகிட்டே இருக்கும். அனித்தியமாக இருக்கும், ஜடமாக காமிக்கும், துக்கிப்பீங்க நீங்கள். அட் த எண்டு பார்த்தீங்கன்னா துக்கிப்பீங்க. இதுக்கு அப்படியே மாற்று தான் நம்ம வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம், ரீடிஃபைன் பண்ணுறோம் கான்ஷியஸ்னஸ்ஸையே சத்திய யுகத்துக்கு மாற்றுறோம். சும்மா இரு மூலமாக பூர்வமா ஃபஸ்ட்டு யுகம் ஞான யுகம், அது எல்லாருமே ஞானிகள் இருக்கலாமே இல்லை, ஒன்றும் குறைச்சல் இல்லையே. அதுதான் இப்போ அடுத்தது அதனுடையது. ஸ்ரோத்துர்தேகேந்திரியாதீதம் வஸ்வத்ரத்வம் பதிரிதம் ஏகதாக்ராஹ்யதே அசீதி தத் ஐக்கியம் அனுபூயதாம் தத் ஐக்கியம் அனுபூயதாம். அதாவது இந்த மூணாவது வார்த்தை தத்துவமசியில் தத்துவம் நீயும் மெர்ஜாக இருக்கிறது ஆழ்வரக்கம், அது தினமும் நடந்துட்டுருக்கு. உன்னுடைய காது கேட்கும் காதாக இல்லை, ஏன்னா கேட்க வைக்க அந்த காதை கேட்க வைக்கிறது புத்தி, புத்தியில் பயந்துருக்கிற பழைய ஃபோல்டர்ஸ் பழைய ஃபைல்ஸ் நானுடைய ஃபைல்ஸ், அதுவே ஆப்ரேஷன் இல்லை. நானே விலகி நிற்கிறான், நான் வராத சமயத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுன்றாங்க புரியுதா. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப ஓவராகவும் அதான் இது எல்லாத்துலேயும் மாடரேஷன் இருக்கணும். விழிப்பு நிலை பூரா நீங்கள் மாடரேஷன் மெயின்டைன் பண்ணணும், சாப்பிட்றது ஆக்டிவிட்டி எல்லாமே ஃபோக்கஸ்டாக ராத்திரி பூரா. ஆக்சுவலாக இதில் இருந்தால் தூங்க வேண்டாம், தூங்க வேண்டாம். 10 நிமிஷம் அப்படி இருந்தீங்கன்னா போகிறோம், அப்படியே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு எழுந்துட்டவனுக்கு உடனே ஏதாவது காரியத்தில் இறங்கணும், ஜம்ப் பண்ணுவான், பட் அங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், திருப்பி கெடுதல் நடக்கும். இங்கே வேலை பண்ணுறதுக்கோசம் நீங்கள் பிறக்கலை புரியுதா, அதனால அங்கே அதெல்லாம் போடணும். இதை நீ அனுபவிப்ப அப்படின்றார், நீ அதுவாக இருக்கிறாய் என்றத ஆழறக்கம் போல இங்க நீ அனுபவிப்ப, இங்க வந்து உன்னுடைய புலன்களாகவும் உணர்ச்சிகளாகவும் இருப்பது உண்மை அல்ல அப்படின்றார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது இதுக்கு அயமாத்மா பிரம்மம், இந்த பொய் நான் பாவங்களே உணர்ச்சிகளே எண்ணங்களே எண்ணுபவன்களே எல்லாம் மொத்தம் பிரபஞ்சத்தோட சேர்த்து இங்க மாயையும் விழருது புரியுதா. அதனால தான் நீங்க அங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவே இல்லைன்னா வேர்ல்டே இல்லைன்னா, அப்புறமா தானே நீங்கள் வசிக்கிற புதுச்சேரி வருது, இல்லாட்டி திருவான்மையூர் வருது, இல்லாட்டி சோழிங்கநல்லூர் வருது, சிடிஎஸ் வருது, ஒன்றுமே இல்லைப்பா. எதை பற்றியும் அக்கறை எதுவுமே இல்லைப்பா, ஒரு சேர மாயை இங்கே உள்ளது இந்த இந்த கடைசி இதில் எல்லாமுமே நான் நல்ல வருது. இதுதான் பகவானுடையது, நான் பகவானோடத கொண்டு வந்தால் தான் இதுக்கு இம்பட்டஸே கிடைக்கிறது எனக்கு.
பகவான் பகவானுக்குள்ளேயும் உள்ள நிறைய போக வேண்டியதாக இருக்குது. போனால் இதெல்லாம் நல்லா வருது, இன்னும் பிரைட்டாக வருது. சொல்கிறாரு, ஸ்வப்ரகாஷ பரோக்ஷத்வம் அயமித்யுக்தி தோமதம் அகம் அகங்காராதி தேகாந்தாத் பிரத்யக் ஆத்மேதி கிரஹ்யதே கீயதே. பிரத்யக் ஆத்மா, ஆத்மா இது கீயதே. அது என்னவா, தான் தானாகவே செல்ஃப் எஃபிலிஜெண்டா இருக்க ஸ்வப்பிரகாஷ ஆத்மா பரோக்ஷத்துவம் ஸ்வயம் பிரகாசமா பரோட்சமா இருக்கு, இன்டெரக்டா இருக்கு. ஆனா நீ பார்க்க பார்க்க நீ அது வாயுவ, புரியுதா? இதுவும் வந்து அதுவாக வந்து தெரியும் உனக்கு அப்படின்றார் அவர். அடுத்தது, திருஷ்யமானஸ்ய சர்வஸ்ய ஜகதஸ்தத்வ மீர்யதே பிரம்ம சப்தேன தத் பிரம்ம ஸ்வப்ரகாஷாத்ம ரூபகம். ஸ்வப்ரகாஷாத்ம ரூபகம், உன்னுடைய ஆன்மாவாகவே அது ஜொலிக்கும், நீ ஓயாமல் உள் பார்வையை வைத்துக் கொண்டிருந்தாயானால். 24/7 நீங்கள் பண்ண போகிறதும் அதுதான். இதோட நான் முடிச்சுக்கிறேன், நீங்கள் இப்போ பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம்.